ஏண்டா ஓட்டலாரி, இவங்க அடிக்கிற அடி காதலே விழுகல, நல்ல ஜவ்வு கிளியிற மாதிரி அடிக்க சொல்லு. கிழிஞ்சிருச்சு, கிழிஞ்ச கதையை திரும்ப ரக்கிவிக்கிறது. சுல்தான் வரும்போது கலாட்டா பண்ணுகிற, போட சுல்தான் வந்துற போற வேலைய பாருங்க. டேய் வேலைய பாருங்கடா, ஏய் சிட்டுக்குருவி, எக்கிற வண்டிய சும்மா ஏறி ஆத்துறடா. சரா சரா, ஜெயசீலன் விவசாயத்தை நம்பித்தாயா எங்க பொழப்பு? 4 வருஷத்துக்கு முன்னாடி பணம் தர எல்லா நிலத்தையும் எழுதி கொடுங்கன்னு கேட்டான். நாங்க முடியாதுன்னு சொன்னோம். விவசாயம் பண்ணணும்னு நிலத்துல இறங்காதீங்க, நிலத்துல கால வைக்காதீங்க. நீ கனிமனூர் ஆளுங்களுக்கு ஒரு வாட்டி சொன்ன புரியாது, உயிரை கூட தருவீங்க நிலத்தை தர மாட்டீங்க. அதையும் மீறி நிலத்துல இறங்கினவங்கள மனுஷன்னு பார்க்காம மாடுன்னு பார்க்காம எல்லாரையும் கொன்னுட்டான். இனி இந்த ஊர்ல எவனும் நிலத்துல கால வைக்க கூடாது, மீறி வச்சா மரணம் மரணம் தான். இது எங்களால் முடிஞ்சது. எங்கள் பொண்ணுகளோட தாலி, எங்ககிட்ட இருந்த பணம், இதை வச்சுக்கிட்டு எப்படியாவது அவனை கொண்டு புத்தச்சிருங்க ஐயா. நாங்களும் போலீஸு, கலெக்டர், எம்எல்ஏ, எப்படின்னு எல்லாருக்கிட்டையும் உதவி கேட்டோம் ஐயா, யாருமே செய்யலைங்கய்யா. பல பேர் சோத்துக்கே வழி இல்லாமல் வெளியூர் போய் பஞ்சம் புடைக்கிறாங்க ஐயா. அவனை கொண்டு புதைச்சா தான் எங்கள் மண்ணில் மறுபடியும் விவசாயம் நடக்கும். உங்களுக்காக தயா காத்துக்கிட்டு இருக்கு. அவ யாரு எப்பேற்பட்டவன் எனக்கு தெரியாது, ஆனா உங்க மண்ணையும் மக்களையும் நான் காப்பாத்துறேன். உங்க ஊர்ல மறுபடியும் விவசாயம் நடக்கும், இது சத்தியம். ஆனா அதுக்கு கைமாறா உங்க நிலத்துல விளையிற உருப்படி நெல்லை கொடுங்க, போதும். ரொம்ப நன்றி. சேலம் பக்கத்துல ஏதோ ஒரு ஊரு, யாருந்தும் கூட தெரியாது. இது முக்கியமான பாருங்க. ரொம்ப முக்கியம் மனசு. நாம தப்பு பாவம்னு எவ்வளவோ பண்றோம், நல்லது பண்ண எப்பவாவது தான் இந்த மாதிரி ஆட்களை கடவுள் நம்மகிட்ட அனுப்பிச்சு வைப்பார். பாவத்தை குறப்பமே, வாக்கு கொடுத்துட்டேன், கண்டிப்பா நடக்கணும். நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்க. ஏய் மச்சி, யாரடா அந்த காலகைய கூட்டோம்? ஏய் எனக்கு கூட்டுடா. சுட்டான் காலுக்குள்ள வந்துட்டாரு. ரெண்டு தான் யா இறக்கு. ஏய் யாரடா வந்துட்டது? நீங்க தான். லைட்டா பைந்துட்டப்பா, இவர்தான் அந்த காட் ஃாதரா.
வணக்கம் ஃபாதர். நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். ரெண்டு வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க. இந்த வாட்டி எத்தனை நாள் இருப்பீங்க? ஓ ஆளா, நான் ஏதோ பூத்தொட்டின்னு நினைச்சிட்டேன். ஒரு வாரம் சுல்தான் ஒரு வாரம் இருக்க போறாரு. ஏதோ புரிஞ்ச மாதிரியே கைப்பற்றானுங்க பாரு. ஆசைப்பட்டா போய் கடகண்ணி வச்சு போச்சு.